வணக்கம் நண்பர்களே, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பாமக அணி தொடருமா? அதிமுகவுக்கு பாஜக தேவையா? இதற்கு அரசியல் விமர்சகர் திரு கலை வழங்கும் பதில் என்ன? வணக்கம் திரு கலை. வணக்கம் திரு நிஜந்தன். உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு மிச்சம் உள்ள மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. செப்டம்பர் மாதத்துக்கு கூட தேர்தல் வருகிற பட்சத்தில் அதிமுக அணியில் பாமக தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, முதல்ல உள்ளாட்சி தேர்தல் 2020 27 மாவட்டங்களில் டிசம்பர் 27-28 ஆகிய தேதிகளில் நடந்து முடிந்தது. அதில் வெற்றி பெற்றவர்கள் பதவிகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது 4 மாவட்டங்கள் 9 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அந்த பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் வரையறை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக அப்போது உள்ளாட்சி தேர்தல் அங்கு நடைபெறவில்லை. அதை செப்டம்பர் 15 நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் கொரோனா காலம், அதுக்குள்ளே 2வது அலை வந்துருச்சு. பிப்ரவரியில் தீர்ப்பளித்தாங்க உச்சநீதிமன்றத்தில். ஆனால் அதுக்கு பின்னாடி கொரோனா வந்தாச்சு. ஏப்ரல்லேருந்து 2வது அலை வந்துருச்சு. இப்போ கொரோனா 2வது அலை ஓயக்கூடிய நேரத்தில் அக்டோபரில் 3வது அலை வரும்னு சொல்கிறாங்க. 3வது அலை வந்தால் அங்கே தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் செப்டம்பர் 15 நடத்த முடியுமா? 2வது அலை அதற்குள் முழுமையாக ஓயுமா என்பதனால் திமுக அரசு சற்று கால அவகாசம் கேட்டிருக்கிறது. இதை தவிர நகர்ப்புறத்து உள்ளாட்சிகளுக்கு தேர்தலே நடைபெறவில்லை. அவற்றையும் சேர்த்து நடத்துவதற்கு ஒருவேளை திமுக விரும்பலாம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கூட்டணி தொடருமா என்பது. சட்டமன்றத்தில் அதிமுக பாஜகவோடு ஒரு புறமும் பாமகவோடு இன்னொரு புறமும் கூட்டணி வைத்திருந்தது. அந்த கூட்டணியால் அதிமுகவுக்கு லாபமா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது அதிமுக மிக நூலிலையில் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறது. அப்போ பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோடு சேர்ந்ததுனால மைனாரிட்டிஸு, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 12% மேலே அவங்க மொத்தமாக அவங்கள அந்த வாக்குகளை திமுக அணிக்கு தூக்கி கொடுத்துருச்சு. பாமக அதிமுக அணி தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது முதல்ல நான் பேசிடலாம். பாமக அதிமுக அணி பாமகவோடு சேர்ந்ததுனால அந்த இடஒதுக்கீட்டை, உள் ஒதுக்கீட்டை 10.5% வன்னியர்களுக்கு ஒதுக்கியதுனால பிற ஜாதியினர், குறிப்பாக தலித் மக்கள் அதிமுகவுக்கு எதிராக போன சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். அது விஷயமாகத்தான் அவங்களுக்குள்ளேயே சில முட்டல்கள், மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் புகழேந்தி கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் தென் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது என்பது பொதுவாக ஒரு ஆய்வு சொல்கிறது. அதனால் அந்த வகையில் பாமகவினுடைய பலமுள்ள மாவட்டங்கள்லேயும் அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் உள்ளாட்சி தேர்தல்களில் குறிப்பாக அங்கே வந்து வார்டு மெம்பருங்க, உள்ளாட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், இதிலெல்லாம் சின்னம் கிடையாது. கட்சி சார்பாக போட்டியிடுவதில்லை. பெரும்பாலான அது 12,000 பதவிகள் அதில் தான் இருந்துச்சு. அதனால் அதில் பெரிய அளவுக்கு கட்சி சின்னங்கள் இல்லாதனால கட்சி சார்பான போட்டிகள் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்து ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒன்றிய தலைவர்கள் கூட கிடையாது, ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள். இந்த தேர்தல்களுக்கு நேரடியாக தேர்தல் நடக்கும். இதுக்கெல்லாம் அதுக்கு வந்து சின்னங்கள் ஒதுக்கப்படும், கட்சி சார்பாக நிற்கலாம். அங்கே கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கொண்டு ஒன்றிய தலைவர், பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஆகிய பதவிகளுக்கு நேரடி தேர்வு இல்லை. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் தான் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் அங்கேயும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. எனவே நகராட்சி தேர்தலில் தான் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு எல்லா தேர்தல்கள்லேயும் எல்லா பதவிகளுக்கும் அங்கே சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு கட்சி சார்பாக தேர்தல் நடக்கும்.
இப்போ திமுக 9 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதில் தான் இப்போ கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் பெரிய அளவுக்கு கூட்டணி ஒரு முக்கிய பங்கு வகிக்காது. ஆனால் வந்து சின்னங்கள் இல்லை என்றாலும் கூட கட்சிக்கு நெருக்கமாக இருப்பவர்கள், கட்சி யார் பின்னால் இருக்கிறதோ அவர்கள் அந்த பகுதியில் நிற்பாங்க. அவங்க சின்னங்கள் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் இவங்க பாமக ஆளு, இவங்க அதிமுக ஆளு அப்படின்னு வெளிப்படையாகவே தெரியும். அப்படி இருக்கிற சமயத்தில் பாமக பலமாக இருக்கின்ற, இப்போ இந்த 9 மாவட்டங்களில் பாமக பலமாக இருக்கின்ற மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் தனியாக போய் தன்னுடைய செல்வாக்கை காமிக்கலாம் அப்படின்னு பாமக நினைக்குமா, இல்லை அதிமுக அணி தொடரட்டும் அதிலே இருக்கலாம் அப்படின்னு பாமக நினைக்க வாய்ப்பு இருக்கா? பாமக வந்து தனித்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. தங்களுக்கு எந்த அளவுக்கு தங்களுடைய செல்வாக்கு மண்டலங்களில் ஆதரவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவங்க இதை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக கூட பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்ம நிச்சயமாக அதிகமான இடங்களில் நம்முடைய ஆட்களை கொண்டு வர வேண்டும். பொதுவாக கட்சியில் இருக்கிறவங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்கள்லாம் தங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஸோ அதிக பதவிகளில் வர வேண்டுமென்றால் கூட்டணி தேவை என்று பாமக நினைக்கலாம். கூட்டணி எங்கே வரும்? ஒன்றியங்களுக்கும் மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு தான் கூட்டணி இருக்க முடியும். அந்த இடங்களில் மற்றபடி அந்த உள்ளாட்சி பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல்களில், நகர பேரூராட்சிகளுக்கான தேர்தலில் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை பார்த்து கொள்வதும், இன்னொரு பக்கம் ஒன்றியங்கள் வரும்போது, மாவட்ட பஞ்சாயத்து என்று வரும்போது கூட்டணி சேர்வதற்கும் பாமக ஒரு திட்டம் வகுக்கலாம். அப்படி தான் வாய்ப்பு இருக்குது. அதிமுகவும் பாமகவை அதனுடைய பலமுள்ள இடங்களில் அது கூட்டணி சேர்ந்துக்கணும். அறிவிக்கப்படாத கூட்டணியாகத்தான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி அறிவித்தாலும் இப்போ கூட்டணி கட்சிகள் நிற்கிற இடத்துல அதிமுக நிற்கும், காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம் திமுக நின்றுச்சு, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடைமுறையில் களத்தில் போட்டி இருந்துச்சு, கூட்டணி இல்லாமல் போயிடுச்சு. கூட்டணி தீர்மானிக்கப்பட்டாலும் கூட்டணி இல்லாமல் போயிடுச்சு. அது 2019 இறுதியில் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1.5 ஆண்டு இருக்கிற சமயத்தில், இப்போ சட்டப்பேரவைத் தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் பாமகவை விட்டுவிடக்கூடாது, கைவிட்டு விடக்கூடாது, நீண்ட காலங்களில் கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுக இணக்கமாகவே இருக்கிற மாதிரி தெரியுது. முக்கியமாக திரு புகழேந்தி நீக்கப்பட்டது கூட பாமகவுக்கு எதிராக அவர் கருத்து சொன்னதால் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா பாமகவை தன் பக்கமே வைத்துக் கொள்ள அதிமுக விரும்புகிறதா? நிச்சயமாக அதிமுக பாமகவோட கூட்டணியை தொடரவே விரும்புகிறது என்பது தெரிகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. திரு புகழேந்தி அவர்களை வெளியேற்றியது பாமக இளைஞர் அணி செயலாளர் அவரை, அன்புமணி ராமதாஸ் அவர்களை வெளிப்படையாக அவர் விமர்சித்ததினால அவரை தூக்கிட்டாங்க கட்சியை விட்டு, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே தூக்கிட்டாங்க. அப்போ அவங்க அதை எதுக்கு செஞ்சுருக்கிறாங்கன்னா, டு ப்ளீஸ் பாமக. பாமகவை ஒரு நல்ல இடத்துல வச்சுக்கிறதுக்கு தான் அவங்க விரும்புகிறாங்க. அதனால் கூட்டணி தொடர விரும்புவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பாமக அதிமுக அணியில் தொடர விரும்புவாங்க. ஏன்னா பாமகவுடைய ஸ்டான்ஸ் இப்போதைக்கு அதே அளவுக்கு, சட்டப்பேரவை தேர்தலில் இருந்த அளவுக்கு அதே அளவுக்கு உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியலையே. பாமக அதிமுக அணி தொடர விரும்புமா? இல்லை, பாமக உறுதிப்பாட்டை ஒன்றும் குலைத்து கொள்ளவில்லை. நிச்சயமாக பாமக வந்து நிச்சயமாக உறுதிப்பாட்டை குலைச்சிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் நான் சொன்னபடி அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா, பஞ்சாயத்துக்களுக்கான தேர்தல்களில் கட்சி சின்னம் இல்லாதனால கூட்டணி இல்லாமல் அவங்க ஆட்களை நிறுத்தி அவங்க தங்களுடைய பலத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதே சமயத்தில் நகர பஞ்சாய நகராட்சி மாவட்ட நகராட்சிகள் மற்றும் ஒன்றியங்களில் அவங்க கூட்டணிக்கு முயற்சி பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி டூ வே ஸ்ட்ராட்டஜி, ஒரு பக்கம் தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிடுவாங்க, இன்னொரு புறம் அதில் தங்களுடைய பலத்தை சோதித்து கொள்வாங்க, இன்னொரு பக்கம் அதிக ஆட்களை கொண்டு வருவதற்காக. கடந்த தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம் பாமகவில் ஒன்றிய கவுன்சிலர்கள் அதிகமாக வந்தாங்க. அதனால் அதை திரும்பவும் அந்த ஒன்றிய கவுன்சிலர்கள் அதிகமாக தங்கள் கட்சிக்கு வேணுங்கிறதுல அவங்க திரும்பவும் பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டுவதற்கு கூட்டணியை விரும்புவாங்க அவங்க. சரி, பாமக தேர்தலுக்கு பிறகு ஒரு நடுநிலையான கட்சியாக, நடுநிலையான எதிர்கட்சியாக செயல்படுது. முக்கியமாக திமுகவின் சில செயல்பாடுகளை வரவேற்குது, சில செயல்பாடுகளை எதிர்க்கிறது. இருந்தாலும் கூட திமுக பக்கம் சாயலாமோ அப்படிங்கிற சில அறிகுறிகளை பாமக காட்டியதா இல்லையா? அப்படி காட்டினதா எனக்கு தெரியலை.
ஆரம்ப கட்டத்தில் அவங்க சில நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்ததுனால அதை விமர்சிக்கிறது சரியில்லைங்கிற கட்டத்தில் எல்லாருமே அதிமுக கூட அந்த வரவேற்றாங்க. அதே அளவில் பாமகவும் வரவேற்றிருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போ பார்த்திங்கன்னா மதுக்கடைகளை திறந்தது, இந்த மின் தடை போன்ற விஷயங்களில் சிமெண்ட் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய காய்கறிகளுடைய விலை உயர்வு, இந்த விஷயத்திலலாம் அதிமுகவை விட பாமக திமுகவை அதிகமாக விமர்சனம் செய்கிறது. அதனால் திமுகவோட ஒட்டி போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் பாமக போகிறதுக்கு இடமில்லை. ஆனால் பாமக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாமக காட்டிய சில அறிகுறிகளை திமுக முழுக்க ஏற்றுக்கொள்ளவில்லை. பாமகவை ஒரு தூரத்தில் அட் எ டிஸ்டன்ஸ் வைத்துக்கொள்ளவே திமுக விரும்பியது என்பதை புரிந்து கொண்டதால் பாமக இப்போ விமர்சனம் செய்யும் தயாராகிவிட்டது. ஒரு 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 நடுநிலையான எதிர்கட்சியாக அல்லது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறது. சரியா தவறா? சரிதான், நிச்சயமாக சரிதான். பாமக கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா தொடர்ந்து அவங்க அதிமுகவோடையும் திமுகவோடையும் மாறி மாறி உரை வைத்து கொள்வது அவங்களுடைய பேரை கெடுத்திருக்குது. அதனால் இப்போதைக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலையும் அதுக்கான கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியினுடைய முடிவுகளின் அடிப்படையில் அதில் திருத்தம் வரும் என்பதிலையும் அது பாமக என்ன நினைக்கிது, நம்முடைய பிரதான கோரிக்கைக்கு அதிமுக அரசு செவி சாய்த்தது, எனவே அதிமுகவுடன் நம் பயணம் செய்வதுதான் இப்போதைக்கு வன்னியர்களுக்கு விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க இன்னொன்று அவங்களுக்கு திமுகவில் இப்போ அணி சேர்க்கிறதுல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை. திமுகவோட அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கூட்டணி சேர்ந்ததில் கசப்பான அனுபவங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதனால் மேலும் அங்கே அவங்களுக்கு இடமும் இல்லை. சரி, சில முக்கியமாக திமுக அரசு வந்த பிறகு சில நியமனங்களில் வன்னிய சமூகத்திற்கான 10.5% இடஒதுக்கீட்டை அவர்கள் கடைபிடிக்கவில்லை, செயல்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி பாமகவுக்கு இருக்குல்ல? நிச்சயமாக இருக்குது. அவங்க அதை பற்றி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க, குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதில் அதை கடைபிடிக்க வேண்டும் திமுக அரசு. ஏன்னா சட்டம் இயற்றப்பட்டிருக்குது, அந்த சட்டத்தை மறுதளிக்கும் வரைக்கும் வேறு சட்டம் வர்ற வரைக்கும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த கண்டன குரலை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் முக்கியமாக இந்த பேட்டியோட தொடக்கத்தில் நீங்கள் பேசும்போது அதிமுக பாமக அணி எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கு, அது எந்த அளவுக்கு லாபம் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. பாஜக பற்றியும் சொன்னீங்க. அதிமுக பாஜகவை வைத்துக்கொள்ள விரும்புமா இந்த உள்ளாட்சி தேர்தலில்? உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவோடு அதிமுக பெரிய அளவுக்கு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கடந்த தேர்தலே உள்ளாட்சி தேர்தல் நம்ம பார்த்தோம், 2020 நடந்த தேர்தலையே கூட்டணிங்கிறது கீழ்மட்டத்தில் எடுபடலை. மேலே ஏதோ கூட்டணி இருக்கிறதா சொன்னாங்க, அது மாதிரிலாம் ஒன்றுமே கூட்டணியே இல்லை. அதே நிலை தான் தொடரும்னு நான் நினைக்கிறேன். பாஜகவும் அப்படி தான் செய்யும். அது தங்களுடைய செல்வாக்குள்ள மண்டலங்களை தாங்களே வரணும்னு தான் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்புவாங்க. அதிமுகவிலையும் அதே உணர்வு தான் இருக்கும். அதனால் இப்போ ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பறிகொடுத்தோம் என்ற உணர்வு பரவலாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் பாஜக இப்போ ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக பீத்துனாங்க, இப்போ அவ்வளோ பேசுகிறதில்ல. அவங்க மாநில தலைவர்களாக கப்சிப்புன்னு இருக்கிறாங்க. காரணம், அவங்க வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது பாஜக மேலே. அதனால் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி என்று சொன்னாலும் அது நடைமுறையில் சாத்தியமில்லாமல் போய்விடும். 2019 இறுதியில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக திமுக இடையே பெரிய அளவுக்கான போட்டி இருந்தது. பல இடங்களில் திமுக அதிமுகவை விட முன்னணியில் இருந்தது, அதிக அளவுக்கான இடங்களை பெற்றது. அதற்கு ஆளுங்கட்சியே உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் பின்னடைவை அடைய முடியுமா என்ற கேள்விகள் வந்தன. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் இப்போ வருகிற பட்சத்தில் எப்படி அதிமுக இழப்புக்கும் தோல்விக்கும் தயாராக இருக்கும்? இல்லை, இப்போ உள்ளாட்சி தேர்தல் செப்டம்பர் 15 ஒரு வேளை நடக்கும் பட்சத்தில் அது எனக்கு தெரிஞ்சு 3வது அலை வரும்போது தள்ளி போகத்தான் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அது மாநில அரசும் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் சொன்னது பிப்ரவரியில், அப்போ 2வது அலையை ஆரம்பிக்கலை. இப்போ அதில் பல விஷயங்கள் வந்திருக்கு. கொரோனா இருக்கும்போது எப்படி நடத்த முடியும்? 3வது அலை வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்டோபருக்குள்ளே வந்துருங்கிறாங்க. டெல்டா பிளஸ் வேரியண்ட் வர்றதுனால அது பெரிய அளவுக்கான வாய்ப்புகள். இப்போ பல மாநிலங்களில்
டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டு ஒரு 20 நோயாளிகள் அதனால் பாதிக்கப்பட்டு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அது பெரிய அளவுக்கு வருமோங்கிற சந்தேகமும் பயமும் இருக்கிற நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது என்பது ஒரு பரிசோதனை முயற்சியாகத்தான் இருக்கும், விஷ பரீட்சையாகத்தான் இருக்கும். அது எந்த அரசும் விரும்பாது. அதனால் தேர்தல் ஆணையமும் அதுக்கான முயற்சிகளையெல்லாம் செஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் மறுவரையறையை அதிமுக அரசு இருந்தப்போ செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து வாக்காளர் சரிபார்ப்பு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது வந்திருக்க புதிய தேர்தல் ஆணையர் திரு பழனிக்குமார், முன்னாள் ஐஏஎஸ் அவர்கள், நிச்சயமாக திமுகவினுடைய நாமினி. அவர் திமுகவுக்கு வேண்டியவராக இருப்பார். இது தேர்தல் ஆணையம் நடத்துறதில்ல, இங்கே இருக்கிற தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்துகிறது. திருக்கலை, முக்கியமாக உள்ளாட்சி தேர்தலில் 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை அதிமுக. 2019 தோற்று இருந்தது மக்களவைத் தேர்தலில், 2021 தோற்று இருக்கிறது. இப்போ வருகின்ற தேர்தலில் தோற்க முடியாத நிலையில் அதிமுக இருக்கிறது. இட் கான் அஃபோர்ட் டு லூஸ். முக்கியமாக சசிகலா வெளியே மிரட்டி கொண்டே இருக்கிறார். ஆகையால் சசிகலாவுடைய மிரட்டலை தாண்டி அதிமுக வெல்ல வேண்டும் என்ற முனைப்பை எந்த வகையில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம் செயல்படுத்த முடியும்? இல்லை, அவங்க வந்து சசிகலாவுக்கு எதிராக உறுதி காட்டியிருக்கிறாங்க. சசிகலாவுக்கு இடமே இல்லைங்கிறத ஒவ்வொரு மாவட்ட கமிட்டியும் கூடி தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தா அதிமுக சசிகலாவுக்கு எதிராக தன்னுடைய உறுதிப்பாட்டையும் ஒற்றுமையையும் ஒருங்கிணைப்பையும் காட்டியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து சசிகலா ஃபேக்டர் பெரிய அளவுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், அந்த அமமுக மிக குறைந்த அளவு வாக்கு தான் வாங்குவாங்க. அவங்க வந்து ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க நான் சொன்னேன். அதே மாதிரி 2.3% தான் வாங்குவாங்கன்னு சொன்னேன், அவங்க 2.58% தான் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் சசிகலாவுடைய படங்களை போட்டு சசிகலாவை பற்றி பேரை சொல்லி கூட வாக்குகள் இவ்வளோ தான் கிடைச்சிருக்குதுங்க. இப்போ அவங்க சொல்கிற அந்த முக்குலத்தோர் அவங்கள ஆதரிக்கவில்லை என்பது நன்காக தெரிகிறது. அவங்க ஒரு கொஞ்சம் பேர் திமுக பக்கம் போயிருக்கலாம், கொஞ்சம் பேர் அதிமுக பக்கம் வந்திருக்கிறாங்க. அதில் கூட அதிமுக வந்து தென் மாவட்டங்களில் 18 இடங்களை தான் பிடிச்சிருந்தா கூட அவங்க தங்களுடைய செல்வாக்கை எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கிறாங்க. ஏராளமான தொகுதிகளில் 5000-10000 வாக்குகள் வித்தியாசம், 5000-க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. மொத்தமாக வாங்கின இதுகளை பார்த்தீங்கன்னா, ஓட்டு வாக்குகளை பார்த்தீங்கன்னா, வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா, திமுகவோட 3% குறைவாக வாங்கியிருக்காங்க. எத்தனை ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா. சரி சரி, இப்போது முக்கியமாக சசிகலா வர வேண்டாம் அப்படின்னு பல மாவட்டங்களை அதிமுகவுடைய மாவட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் முழுக்க முழு மனதோட திரு பன்னீர்செல்வம் அதை செயல்படுத்தின மாதிரி தெரியல. அப்படின்னா எடப்பாடி பன்னீர் இந்த பிளவு என்பது தொடரும் சசிகலா ஃபேக்டரால? அப்படியா? இல்லை, சசிகலா ஃபேக்டரால் இந்த பிளவு வரல. அவங்களுக்குள்ள யார் முன்னாடி வர்றதுங்கிறத அடிப்படையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சில சச்சரவுகள் வந்திருக்கின்றன. அது ஜனநாயக பூர்வமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது முறிவு ஏற்படும் நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த மாதிரி ஏற்படலை. அவங்க திரும்ப ஒற்றுமையை காட்டியிருக்கிறாங்க. சசிகலா விஷயத்திலையும் தீர்மானத்தை ஓபிஎஸ் முன்மொழிந்திருக்கிறாரு. ஓபிஎஸ் அப்போ பேசும்போதும் கடுமையாக பேசியிருக்கிறாரு, இடமில்லைங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதில் ஏதோ அந்த விஷயத்தில் அதிமுகவில் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒருங்கிணைப்பு வந்திருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். சசிகலா வந்தால் இழந்த முக்கலத்தோர் வாக்குகள் அதிமுகவுக்கு மீண்டும் நல்ல ஒரு முழுமையாக வந்து சேர வாய்ப்பு இருக்கலவா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நான் அரசியலிலிருந்து விடுபடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, அறிவிச்சுட்டு போனவங்க தேர்தலுக்கு முன்பு திடீர்னு காய நகர்த்துறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? திமுகவா பாஜகவா? இந்த ரெண்டு கட்சிகளில் யார் இந்த சசிகலாவுக்கு பின்னாடி இருக்கிறாங்கங்கிறது எனக்கு சந்தேகம். யார் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யார் இருப்பாங்க? திமுக இருப்பதற்கு 75% சாத்தியக்கூறு இருக்குது, பாஜக இருப்பதற்கு 25% சாத்தியக்கூறு இருக்குது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்? அதிமுகவை ரெண்டு பேர்ல யார் அதில் முக்கியமாக இருக்கிறாங்கிறது கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். அதிமுக சசிகலா வந்து திமுக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சசிகலா வந்து தானாகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டதா நான் நினைக்கிறேன். ஏதோ பின்பலம் பின்னாடி இருந்து தூண்டுதல் இருக்குது, ஆனால் அது எடுபட போகிறது இல்லை. சசிகலாவுக்கு என்ன ஸ்டேக்கும் இல்லை. ஒன்று, நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை அவங்களுக்கு அதிமுகவுக்குள்ளே. 2017 அவங்கள பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கின தீர்மானத்துக்கு 96%
பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் பெருசாக அவங்களுக்கு கட்சிக்குள்ளே ஒரு ஸ்டேக் இருக்கதா தெரியல. இன்னொன்று வந்து நீதிமன்ற வழக்குகள்லையும் அவங்களுக்கு எந்த வகை பெரிய வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியலை. அதனால் அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, அதிமுக பிளவு போட்டால், ஓபிஎஸ் சிபிஎஸ் தனித்தனியாக வந்தால் ஏதாவது ஒரு அணியோடு சேரலாம். அந்த அதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. அதிமுக ஒன்றாக ஒருங்கிணைந்து இருக்கிற வரைக்கும் சசிகலாவுக்கு அதிமுகவில் புகுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்பது என்னுடைய கருத்து. பதிலின பகுதியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு கலை மிக்க நன்றி. நன்றி நிஜந்தன். மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.